ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு நம்ம வேற லெவல் ரஷ்யான ஆர்க் எட்டர்னல் மோடேடி கேம் பிளே தான் ப்ளே பண்ண போறோம். கடைசி வீடியோல நம்ம வேற லெவல்ல இந்த போலார் டிராகனை டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். சரி ப்ரோ, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன சின்ன பில்டிங்கு மிஷின்ஸ் இதெல்லாமே ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே கட்டி விட போறேன். நெக்ஸ்ட்டு வேற என்ன வேணும், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பெஞ்சா, நேற்று எலக்ட்ரானிக்ஸ் பத்தாம இருந்துச்சு, அதனால மிஷின் நம்ம தேவைப்படலினாலும் நம்ம கட்டி வச்சிடலாம் ப்ரோ, எப்பாச்சும் தேவைப்படும், அதனால் இதுக்கு தேவையானதை புல் பண்ணிக்கலாம். ஓகே, கெமிஸ்ட்ரி பெஞ்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நேற்று எபிசோட்லேயே நேற்று வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கிராஃப்ட் போட்டு விட்ருப்போம். ஓகே, கெமிஸ்ட்ரி பெஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆமாம் ப்ரோ, ஃபோர்ஜ் போட்டு விடணும், கரெக்டு, முக்கியமான மிஷினு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆமாம் இதில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் கட்டணும். ஸ்ட்ரக்சர்ஸில் இது கட்டி முடிச்சாச்சா, அப்படியே லைனாக நீ வரப்போகிறேன் ப்ரோ. இதெல்லாம் அன்லாக் ஆகிருக்குது ப்ரோ. எப்படி இங்கே பாருங்கள், ஹார்டு மோடு, பாஸ் சம்மனர், அதுக்கப்புறம் காடு மோடம், என்ன ப்ரோ இத்தனை இருக்குது, இது எல்லாத்துக்குமே மெட்டல் தான் தேவையாமா? சரி, புல் பண்ணு, கிராஃப்ட் ஒன்று, இது எல்லாமே எனக்கு கட்டி விட்டுறலாம். இதில் என்னென்ன இருக்குது எல்லாம் அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு மெட்டலில் அவ்வளோ பத்தா 100 தான் தேவையா? அப்போ ஓகே ப்ரோ, இதுக்கெல்லாம் தான் 500 தேவையா ப்ரோ? இதில் பாஸு, பாஸோட டிஃபிகல்ட்டி இவனுங்களே தனித்தனியாக கொடுத்துருக்கானுங்க. இது காடு மோடம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது நார்மல், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டு அந்த மாதிரி. சரி, இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, எடுத்து வச்சு. நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் ஸ்டேஷன் ஆல்ரெடி கட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளிஃப்பு, ஓகே இது தேவையில்லை ப்ரோ. கலெக்டர், கலெக்டர் கட்டி விடுவோமா? பிளேஸ் திஸ் கலெக்ட் ஐட்டம் ஃப்ரம் கிரவுண்டு இன்க்ளூடிங் ஆச்சா கிறிஸ்டல். சரி, இது இப்போதைக்கு வேணாம், அப்புறம் பார்ப்போம். கிராஃப்டிங், இது என்னடா இது, எட்டர்னல் ஃபெர்ட்டு மேக்கர் 9000ஆ? இது என்ன மேட்டர்னு எனக்கு தெரியல, இந்த ரெண்டையுமே நம்ம விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் கன்வெர்ட்டர்னு எதுமோ இருக்குதுங்க. ஓ, கிறிஸ்டல் கன்வெர்ட்டர்னா நம்ம இப்போ ஓகே, இப்போ நம்ம அந்த கிறிஸ்டல் பத்திலின்னா அந்த கலர் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாமட்டிருக்கு. இருக்கா லூட்டு, இங்கடா புல் பண்ண முடியல. எலக்ட்ரானிக்ஸ் மத்தப்படுத்தலையா ப்ரோ? அப்போ எனக்கு தெரிஞ்சு போய் சிலிக்கா பெல்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வரணுமாட்டிருக்கு. இருங்க, நம்ம இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ பண்ண முடியும்னு நம்ம பார்த்துட்றேன். ஃபஸ்ட்டு ஆனில் தான் இருக்கான். ஓகே, ஃபஸ்ட்டு இருங்க, சிலிக்கா பெல்ஸ் என் பேக்கில் இருக்கான். என் பேக்கில் இருக்கிற சிலிக்கா பெல்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ பண்ண முடியும், ஒரு 1000க்கு புல் பண்ணுறாடி. ஓகே, 1000 கொடுத்தாச்சு. கிராஃப்டால், 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 இருங்க எல்லாத்தையும் கிராஃப்டால் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், மேக்ஸிமம் எவ்வளோ தான் கிராஃப்ட் கொடுக்க முடியுது, 444 பண்ணலாம் மாட்டிருக்குதுங்க. சரி ஓகே, அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஆமாம், எதுக்கு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்பட்டுச்சு? ஆனால் அதை கன்வெர்ட்டர் ரெடி பண்ணுறப்ப தானே தேவைப்பட்டுச்சு. சரி, அதை பார்த்தீங்கன்னா விட்டுறலாம். ஸ்ட்ரக்சர்ஸில் கிறிஸ்டல் கன்வெர்ட்டர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டெத் ரெக்கவரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, சும்மா ஒரு ஆசைக்காக வச்சுருன்னா வச்சுடலாம். ஓகே, அதையும் இந்த இடத்துல நான் வச்சுட்றேன். பார்க்க ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் ப்ரோ, அதனால அந்த டெத் ரெக்கவரி அங்கே பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்கா, அதுக்காகத்தான். இதை பார்க்கையில் ஒரு மாதிரி செமையாக ஃபீல் ஆகுது ப்ரோ, அதனால் அதை கட்டி விட்டேன். பட் யூஸ் பண்ண மாட்டோம், பட் அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸில் டிஎல்சி பெஞ்சுன்னு ஒன்று இருக்குது. டிஎல்சி ஒர்க் பெஞ்சு நம்ம கட்டிட்டோமா என்ன, டிஎல்சி கட்டினமா என்னன்னு தெரில. ஏ, டிஎல்சினா கட்டலை, கட்டினதை பிக்கப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஒர்க்கை செக்அப் பண்ணி பார்க்குறேன். டிஎல்சி ஒர்க் பெஞ்சிருக்கா உள்ளே ப்ரோ? அப்போ டெமாலிஸ் தான் பண்ணிட்டேன் நாட்டுருக்கு. சரி, இது ஒன்றே ஒன்று, இதையும் புல் பண்ணிக்க, இதையும் கிராஃப்ட் ஒன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஆர்க்கில் இருக்கிற வேறு எல்லா மேப்போட லூட்டு இதில் நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பெஞ்சுது அது. சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம இது பண்ணதே ஓகே, இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இப்போ கட்டி விட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த பெஞ்சு, பெஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பக்காவாக ஷூட் ஆகுது, இங்கே வச்சுடலாமான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலயே வச்சுட்றேன், வேணாம் அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், வேற எங்கே வைக்கலாம், இங்கே வச்சு விடப்போம். அப்போ ஓகே, அப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சுட்றேன் டிஎல்சி ஒர்க். ஏ, ஆல்ரெடி கட்டி விட்டாச்சுடா டிஎல்சி ஒர்க் பெஞ்சு, இருங்க ஒர்க்கை செக் பண்ணிக்கிறேன். எங்கேயோ கட்டி விட்டேன், ஆடாடி இது டிஎல்சி ஒர்க் பெஞ்சான்னு பாரு. ஆமாம் ப்ரோ, டிஎல்சி ஒர்க் பெஞ்சு இதுதான். சரி, ஆல்ரெடி பண்ணதே கட்டிட்டேன். சரி, இதை வேறு ஆப்ஷன் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா டெமாலிஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வேற என்ன ரெடி பண்ணோம், அப்படியே கீழேவா. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பெஞ்ச், கெமிஸ்ட்ரி பெஞ்சை வச்சுட்றான். ஓகே, கெமிஸ்ட்ரி பெஞ்சையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சு விட்டேடி. என்னடா அது போமா, நீ இது இடிச்சு விட்டது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, சூப்பரு. நெக்ஸ்ட்டு பாஸு, பாஸ் இது நம்ம இது பண்ணியிருக்கோமா, லைனாக வச்சு விடு ஃபஸ்ட்டு, ஈஸி. வெளியே வச்சு விட்றலாமா? இருங்க வெளியவே வச்சு விட பார்க்குறேன் ப்ரோ. அந்த மூணையுமே நான் இந்த இடத்துல வச்சு விட போகிறேன், காலியான இடம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று கட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே காடு மோடு, காடு மோடு அந்த கடைசியில் வச்சுட்டு கடைசியாக சென்ட்ரல் வச்சுக்கலாம். காடு மோடையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. என்னடா கலர் கலராக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டரில் ஹார்டு மோடு, ஹார்டு மோடை பார்த்தீங்கன்னா வச்சுட்றலாம். ஓகே, பக்காவாக இருக்குது, வச்சுடு, வேறு லெவலு. சரி ப்ரோ, இதில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம உள்ளே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈஸி, ஈஸியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோல்ட் ரிவியூ ஆஃப் பண்ண முடியாதா, என்ன ப்ரோ ஃபோல்ட் ரிவியூ ஒர்க் ஆமாம், இது மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் இல்லைண்டா, என்ன ப்ரோ இப்படி இருக்குது உள்ள, வெண்ணிலா பாஸா,
ப்ரோ இது என்ன ப்ரோ இப்படி இருக்கு எல்லாமே? கொரிலா, மேண்டிகோரு, டைட்டனு, அதுலேயும் மும்மூணு இருக்கு, என்ன மேட்டர்னு புரியல. இதில் சம்மன் அதே மாதிரியாக தான் இருக்குமோ? டார்க்ஸ்டரு ப்ரோ இல்லை ப்ரோ, எல்லாமே புது புது பாஸ் ஃபைட்டு. ஆல்ரெடி இருந்த பாஸே பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே புது விதமான பாஸ் ஃபைட்டு தான் இருக்க மாட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு எண்டு பாஸ், எண்டு பாஸ் ஒரு மூணு இருக்க மாட்டிருக்கு ப்ரோ. அப்போ பாஸ் ஃபைட்டுக்கு பஞ்சமே இல்லை ப்ரோ, நிறையா விதமான பாஸ் ஃபைட் இருக்குது. அது இல்லாமல் டைனோசர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் டம்மு டம்முன்னெல்லாம் போடுமான்னு தெரியல, பட் அது பாஸுக்கு உண்டான ஹெல்த்து ஓரளவுக்கு அட்டாக்கிங் இருக்குன்னு நம்புகிறேன். டம்மு டம்மு இருக்கிறது டவுட்டு தான், மற்றபடி எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இருங்க ப்ரோ, இந்த ரெண்டு இதையும் மூவ் பண்ணிடுறேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையே வச்சிடலாம் ப்ரோ, அதுதான் பர்ஃபெக்டான இடம். ஓகே, அவன் பேக்கில் இருக்கிறது, ஐயோ ஐயோ நான் வேறு வெயிட் ஏறியுன்னு நினைக்கிறேன். தலையை வாடாடி உன் பேக்கில் இருக்கான். ஓகே, அவனே எடுத்துகிட்டு ரெண்டு பேர்த்தையும் இந்த இடத்துலையும் நான் நிற்க விட்டுறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஆங்கி, தலைவர் ஆங்கி இறக்கிவிடு. ஆ சூப்பர். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் கையில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், அவனை இறக்கிவிடு. அவ்வளோதான் ப்ரோ, இவனுக்கு ரெண்டு பேர் இங்கேயே நிற்கட்டும். ஏன்னா இந்த இடத்துல முன்னாடி நின்று கொஞ்சம் நேற்று ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் ஃபஸ்ட் டைம் வைக்கல, பட் இப்போ ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சான், அதனால தான் அதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன். டே ரிசோர்ஸ் ப்ரோ இருங்க ப்ரோ, நம்ம பால் கறக்கிற டைம் நம்ம பார்த்தீங்கன்னா கறந்துட்டு வந்துடலாம். ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுங்கடா கொடுங்கடா ப்ரோ, இன்னும் நிறையா ரிசோர்ஸு டெய்லி ஒன்னாச்சு டேம் பண்ணுறோம் ப்ரோ. ஓகேவா, அப்போ தான் நமக்கு லூட்ஸ் நிறையா கிடைக்கும். முக்கியமாக இன்றைக்கி கிறிஸ்டல் தேடணும். நெக்ஸ்ட்டு வேற என்ன, இது என்னன்னு பாரு, ஹார்ட்டு. ஆ இதுவுமே எடுக்கணும் ப்ரோ, முடிஞ்சால் அன்றைக்கி இதை டேம் பண்ணி கிட்டத்தட்ட இங்கே என்ன இன்னும் எத்தனை பேர் நிறுத்தலாம், இன்னும் ஒரு ஒரு ஆள் ஒவ்வொரு லைன் பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியும். பட் இது மட்டும் பண்ண கிடையாது, ஏன்னா இன்னும் லூட்டெல்லாம் இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறையா பண்ண போடுவோம். ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் தான் எதுலேயும் எடுக்கலான்னு நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாங்க. எதுக்காகனா நம்ம ஜெனரேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக, ஜெனரேட்டருக்கு தானே அந்த டோக்கன் தேவைப்பட்டுச்சு. எஸ் இண்டோமினஸ் டோக்கன், இதை யாரையோ கில் பண்ணால் கிடைக்குன்னு நம்ம ப்ரோ சொல்லியிருக்காங்க. எட்டர்னல் இண்டோமினஸ் டோக்கனா யாரையோ சொன்னாங்களே, ஏதோ ஓவிஸா, ஓவிஸை ஏதோ கில் பண்ணோம்னா நமக்கு இந்த டோக்கன் கிடைக்குமாமா? ஏ ஆல்ரெடி ப்ரோ இந்த டோக்கன் என்கிட்ட இருக்கும் ப்ரோ, உன கலர் ஆல்ரெடி எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. யாரையோ கில் பண்ணப்போ எனக்கு கொடுத்தானுங்க ப்ரோ டோக்கன்னு, எப்போவோ நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அது ஒருவேளை வேற ஏதாச்சியமாக இருக்குமோ? இருங்க, ஆருக்குன்னு பேர் போட்டு ஒரு ரிசோர்ஸ் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, நான் கூட பார்த்துருக்கேன் ஆல்ரெடி, பட் இதுவான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அது என்னென்னு இப்போ தேடி பார்த்தா தான் தெரியும். சாரி ப்ரோ, தேடி பார்த்த வரைக்கும் ஒன்றையும் காணவில்லை. ஆமாம், இப்போ இவங்ககிட்ட எடுத்து லூட்டெல்லாம் வச்சுட்டுனா, இருங்க மூவ் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு மெட்டல் எடுத்துனா, மெட்டல் பார்த்தீங்களா திரும்ப வைக்காமையே இருக்கேன். ஓகே, மெட்டலை வச்சு விட்டாச்சு, ஆன் பண்ணி விட்டாச்சு. தலைவா ஊருக்கு தலைவரே. நெக்ஸ்ட்டு வேறு இன்னும் நிறைய எடுத்த ப்ரோ இவங்ககிட்டருந்து. சரி இருங்க, எக்ஸ்ட்ரா லூட்ஸ் எல்லாம் நம்ம அங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு வந்துட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டஸ்ட்ரியல் கிரைண்டரில் தேவையில்லாத ரிசோர்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி அரைச்சிட்டு போயிடலாம் ப்ரோ. ஆர்மரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஆர்மரு, இது 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 எல்லாமே தேவைப்படாதது தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் மூவ் பண்ணி வச்சிட்றேன். ஓகே ப்ரோ, எக்ஸ்ட்ரா லூட்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டேங்க, பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா லூட்ஸ்ன்ட்டு. சரி ஆன் பண்ணிக்கலாம், கிரைண்டால் கொடுத்தாச்சு. சூப்பரு, நிறையா லூட்ஸ் ஆடாக இருக்குதுன்னு தான் நம்புகிறேன். செமடா எல்லாத்தையுமே அரைச்சிட்டாங்க பாருங்கள். அரைக்கிறது மேலே உங்களுக்கு தெரியுதா, இதில் போட்டோம்னா அப்படியே அரைஞ்சிடும், உங்களுக்கு தெரியுதா இந்த இடம்? இருங்க முடிஞ்ச மேலே ஏறி காட்டுறேன் ப்ரோ. ஃபைனலாக மேலே ஏறிட்டேன், இந்த இடம் தெரியுதா? ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீர் மாதிரி ஒரு செட்டப்பு, இதில் எது போட்டாலும் அரைச்சி அப்படியே உள்ள சுக்குநூறு ஆக்கிரும். இப்படி தான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டிருக்கு. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லா மிஷினும் வச்சாச்சு. ஆமாம், டெக்கு இது ரெடி பண்ணலாம்ல, எலிமெண்ட் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஏன்னா எலிமெண்ட் இருந்தால் தான் டெக்கெல்லாம் ரெடி பண்ண முடியும். 200 தான் இருக்கா ப்ரோ, லெவலப் வந்துருக்குது ப்ரோ. ஹெல்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜ் ஒன்று போட்டுவிட்றேன். 112வது லெவல் போயிட்டேன் ப்ரோ, வேறு லெவலு. டெக் ஜென்ரேட்டருக்கு இது ரெடி பண்ண முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். இருங்க, இவன் ரெடி பண்ணுவானான்னு பார்ப்போம். இல்லை வெறும் நார்மல் ஜெனரேட்டர் மட்டும், நார்மல் ஜெனரேட்டர் தான். அப்போது டெக் ஜென்ரேட்டரெல்லாம் நம்ம அங்கே இதுக்கு தான் போகணும் மாட்டிருக்குதுங்க, ஆப்ளிக்கு போய் தான் ரெடி பண்ண மாட்டிருக்கு. சரி இருங்க, ஆப்ளிக்கு போய் அப்படி என்ன தான் தேவைன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். லெட்ஸ் கோ டு தி, ஏதோ ஒரு ஆப்ளிக்கு, எந்த ஆப்ளிக்கில் வேணாலும் ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ளிக்கே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்ன வேணும்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் ப்ரோ, அந்த ஜெனரேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா இருந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, எங்கடா ஆக்சஸ் இன்வென்ட்ரி கொடுத்தாச்சு. இதில் ஸ்ட்ரக்சர்ஸில் எலக்ட்ரிக் என்னடா அது, கிராஃப்டிங், இதில் தான் ரெடி பண்ண முடியுமோ ஒரு வேலை? இதை அன்லாக் பண்ணுறதுக்கு வேறு நம்ம இன்னும் அது பாஸ் ஃபைட்டெல்லாம் முடிச்சா தான் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இது கூட இருக்குது ப்ரோ, கிரேசி கிரேசி போர்ஷனில் கூட இருக்குது என்கிராம் அன்லாக் பண்ணுறது. ஏன்னா இது பாஸ் ஃபைட் முடிக்காமல் கூட நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். சரி அது வேணுங்கிறப்ப கட்டிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த ஜென்ரேட்டர் தான் வேணும். டெக் ஜென்ரேட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒயர்லெஸ்ஸு. சரி ப்ரோ, இப்போ நம்ம மறுபடி வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போகிறவங்க ஏ சிலிக்கா பில்ஸ் எடுக்கணும்டா. சரி அதை மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம், இப்போதைக்கு அது தேவையில்லை. சரி இப்போ நம்ம மீட்டு இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே காலி ஆயிடுச்சு. டேய் இவன் ஏன்டா, யாரா உள்ள விட்டது? இருங்க அவனை போட்டு எரிஞ்சிட வேண்டியதான். ஸ்வாட் எடுத்துக்கேன்,
தலைவா உள்ள மட்டும் வரக்கூடாது, இது எங்க ஏரியா. டி எவனும் வந்துடாதீங்கடா ப்ரோ, எல்லாத்தையும் பேசிவ்ல பண்ணும் ப்ரோ, விசில் பேசிவ். தயவு செய்து எவனும் அட்டாக் பண்றதுக்கு இது வந்துடாதீங்கடா. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியுண்டாடி, ஏன்னா கஷ்டப்பட்டு லைனை நிறுத்தி வச்சிருக்கேன். எவனாச்சும் வந்து சொதப்பிட்டானா சரியான பல்ப் ஆயிரும், அதனால தான் இப்போ நான் பேசிவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வைவன்ஸ் எல்லாம் பேசிவ், நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நிற்கிற ஆளுக பேசிவ். ஐயோ டே பேசிவ் உழுவுடா, பேசிவ் வேணாம், இன்னும் ஒருக்கா பேசிவ் போட்டலாம். பேசிவ் பிளட் ஸ்டாக்கர், நீயும் பேசிவ்லே இரு, எவனும் அட்டாக் பண்ண வேண்டாம், நான் மட்டும் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, இவனை அடிச்சு சாவடிச்சிருமா? சரி அடிச்சு சாவடி, லூட்டாச்சு அடகு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பெரிய வேற என்ன உங்களுக்கு வைக்கவே இல்லை ப்ரோ, இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணும். நெக்ஸ்ட்டு இருங்க, அதுக்கு முன்னாடி மீட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு போய்க்கலாம். இந்த மீட்டு இது ரெடி பண்ண முடியுமா என்ன? ஆனால் இது ஒன்று ரெடி பண்ணுறக்கே எக்கச்சக்கமான லூட்டு ப்ரோ. அட சாமி, இது வாய்ப்பே இல்லை ப்ரோ இப்போதைக்கு ரெடி பண்ணுறக்கு. சரி அப்போ நம்ம ஆல்ஃபா மீட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். டைனோ ஹார்ட்டு டிஎன்ஏ ஹார்ட்டுன்னு போடு எவ்வளோ இருக்குது? ஓகே, அதில் இருக்கிற பாதி காட்டை மூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ போடு, டிஎன்ஏலாம் நிறையா கிடச்சிருக்குது ப்ரோ, அதையும் மூவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ப்ரைம் மீட் மட்டும் இருந்துச்சுன்னா போதுமாம்மா, ப்ரைம் மீட்டு அதையும் ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி அதையும் நான் மூவ் பண்ணிடுறேன். போடு, பயங்கரமாக ரெடி ஆகுது ப்ரோ, கமான் வேறு லெவலு. அதில் பாதி இதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டு போகணும். ப்ரைம் பிளட் எடுத்துக்கிடாடி, ப்ரைம் பிளட் எவ்வளோ இருக்குது? சரி ப்ரைம் பிளட் அப்படியே வச்சுடுவோம், எவ்வளோ ரெடி ஆகுதோ ரெடி ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரெடியான வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ப்ரோ, இன்னுமே ப்ரைம் பிளட் இருக்குது, அதை நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ போய் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம். சாப்பாடு எடுக்கிறதுக்கு நான் பெரிய எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் பாலைவனத்தை தானே அந்த பக்கம் போனோம்னா நமக்கு நிறையா புல்வெளிகள் நிறையா இருக்கும், அதை அடிச்சு அடித்து பெரிய பார்த்தீங்கன்னா நிறையா எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா நிறைய பேர் அங்கே நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பக்கம் இருக்கானுங்க, அதனால அவனுங்க பெரிய தான் நிறையா சாப்பிடுவானுங்க, அதனால எவ்வளோ பெரிய எடுக்க முடியுமோ அவ்வளோ பெரியனு எடுத்துகிட்டு போகிறேன். டேய் ப்ரோ, இன்னைக்கு ஒரு புது ஆளை பார்த்துருக்கான் ப்ரோ, அங்கே பாருங்க, டேமபிள் கேவா அசுர் ரேத்தலவுஸா. டேய் யாரா அவனுங்க, எங்கேருந்து ப்ரோ வரானுங்க? அங்கே பாருங்க, புது ஆளுங்க, வேற லெவலில் இருக்கு, அவனோட ரக்கையெல்லாம் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது ப்ரோ. சரி எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லடாடே, நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன், நான் போய் பெரி கலெக்ட் பண்ணிட்டு வரணும். சரிடா பாய்டா. டே எவனா வெடி போத்துட்ருக்கான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, வெடி போட்டுக்கிட்டே இருக்கான் எவனோ ஒருத்தன். சரி எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு தான் கலெக்ட் பண்ண வந்தாலும் அதுக்கு டைம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஸ்பானானு தெரியுமா, அந்த இடத்துக்கே போயிடலாம். ஓகே தலைவா, நீ உள்ளே இருக்கேன், பேக்கில் ஏதாச்சும் இருக்கான், எதுவும் இல்லை. இது அருவாள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கேன், இப்போ அட்றோம் எவ்வளோ பெரிய அடிக்க முடியுதோ, பேக்கு ஃபுல்லே ஆனாலும் சரி அவ்வளோ பெரிய எடுத்துகிட்டு போகிறேன். ஏ இரு, இந்த இடம் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குதுல்ல ப்ரோ, புக்னிஷா மோட்ல இங்கே தான் இங்கேயும் வீடு கட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆமாம், இந்த இடத்துல தான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கரெக்டா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதே இடத்துல தான் புக்னிஷாவில் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடம் பாருங்க, எவ்வளோ மரம் செடி கொடிகள் அப்படி இப்படின்னு இருக்குது. பட் நம்ம வீடு கட்டினப்போ நல்லா நம்ம இதாக தான் கட்டிக்கிட்டோம், இதெல்லாம் இடிச்சிட்டு தான் கட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி எடு எடு, எவ்வளோ பெரிய எடுக்கிறியோ எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ப்ரோ, மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு வரப்போகிறோம் ப்ரோ. பேக் என்ன இவ்வளோ வீட்டாக இருக்குது தெரியல, வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் ஒரு ட்ரிப் வந்து பெரிய எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு பெரி, எல்லா பெரியும் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி வச்சிட்றேன். பெரின்னு போட்டுக்கேன், என்னென்ன பெரி இருக்கோ எல்லா பெரியும் நான் மூவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸ்டிம்பெரி சாப்பிடுவான், ஸ்டிம்பெரி மூவே பண்ண முடியல, என்னாச்சு ஸ்டார்டிங் இது பத்திலையோ? இல்லை ப்ரோ, அப்புறம் ஸ்டிம்பெரி சாப்பிட மாட்டானுங்களா? இது இது சாப்பிடுவீங்களாடா, டைனோ பெரி சீடுன்னு இருக்குது, சீடெல்லாம் சாப்பிட மாட்டானுங்கடா. என்ன ப்ரோ கொட கொட கொடகன்னு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி ரைட்டு, இன்னும் என் பேக்கில் அப்படி என்ன வெயிட்டாக இருக்குது? டே ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஆ வால்ட் இருக்குது, வால்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூவ் பண்ணிட வேண்டியதான். ஆடா அவன் அடித்தா கேளானு இதெல்லாம் தந்துகிட்டு இருக்கான், அதுதான் ஊர்பட்ட வெயிட் எரியிற மாட்டிருக்கு. ரைட்ராடி, இப்போ பேக் எப்படி இருக்குன்னு பாரு, பேக் வெயிட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி எக்ஸ்ட்ரா வெயிட் வேறு என்ன இருக்கோ எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரிப் போய் பெரி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே ப்ரோ, இன்னொருக்கா போய் நம்ம பெரி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இவன் தேவையில்லாத அந்த காளானு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ட் பண்ணுறான், அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனை, வெயிட்டு சர்றுன்னு ஏறிடுது. இல்லைன்னா உன பண்ணலாம், இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் இங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு பெரியை மட்டும் நம்ம கொண்டு போகலாம் ப்ரோ. ஏன்னா அவனுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு ரொம்ப நாளாச்சு, அதனால இப்போ ஒருக்கா மட்டும் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பல்காக வச்சு விட்டோம்னா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு பார்த்தீங்கன்னா தாங்குவானுங்க. அப்படி தான் ப்ரோ பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ தேவையில்லாம் லூட்டெல்லாம் இங்கேயே போட்டு பெரிய மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பாருங்க, காளானு உட்டுமே எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இதெல்லாம் தான் ஓவர் வெயிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே சூப்பர், இதான் இந்த காளான் சீடு எல்லாமே பாருங்க, இப்போ பாதி பேக் ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்னொருக்கா இப்போவும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லூட்டை மட்டும் கீழே போட்டு கிளம்பி தான், இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஓகே ப்ரோ, அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டிதான், வாங்க போகலாம். இந்த பக்கம் எவனாச்சும் சாப்பிடாமல் இருந்தாலும் இருப்பானுங்க, மீட்டு இல்லையே அந்த பக்கம். ரைட்டு, இந்த பக்கம் எல்லாம் மீட் சாப்பிட்றவனுக்கு தான், ஆனால் மீட்டே வைக்காமல் இருந்திருக்கேன் ப்ரோ. மீட்டை மூவ் பண்ணிடு, இந்த மீட்டையும் மூவ் பண்ணிடு.
ஏன்னா தலைவர்கள் சாப்பிட்டுமே என்ன எவனுமே சாப்பிடாம இருக்கானுங்க. ஒரு வேளை கோவிச்சுக்கிட்டானுங்களோ, நெக்ஸ்ட் பெரி இங்க ஒரு பெரி வச்சுடுறேன், இங்க பாருங்க எவனோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்றான், இவன் தான் நாட்டுக்கு இது பார்த்தான், சரி சாப்பிட்டு சாப்பிடு, மீதி பெரி நான் அங்கே தான் வைக்க போறேன், ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் இருக்கானுங்க. ப்ரோ அதுக்குள்ள காலிப்பட்டானுங்க ப்ரோ, இவனுக்கு யாரு ப்ரோ இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நார்கோ பெரி சாப்பிடுவானுங்களா? நார்கோ பெரி மூவே பண்ண முடியல, இப்போ பாருங்க கொட 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 கொடன்னு சாப்பிட்றானுங்க. யாருடா சாப்பிட்றது? முக்கியமாக இவனுக்கு ரெண்டு பேரை தான் இருக்கணும், வேற யார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஃபுட்டு? ஆடா இவனுங்களுக்கும் என்ன பசிக்க மாட்டேருக்குதுங்க, லூட்டு கொடுக்குறவங்களுக்கும் உங்க பாருங்க இவனுங்களும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஓகே ஓகே, இந்த பக்கமெல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அனுப்ப வேண்டிதான், வாங்க நம்மளுடைய கிரிஃபின் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். மறுபடியும் லெவலப் வந்திருக்கோம், எனக்காக வந்திருக்கு சூப்பரு. அப்போ நான் எதுக்கு போட்டு விட்றேன்னா, எதிர்ப்பு சக்தி ஒன்று போட்டு விட்றேன், 113. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் லெவல் 105 தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அசன்டே அசன்சனை அதை பிடிச்சோம்னா தான் நெக்ஸ்ட்டு 130 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, என்னன்னு கன்ஃபார்மாக எனக்கும் தெரில. சரி வாங்க போய் இப்போ பாருங்கள் கிரிஃபின் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கான். நேற்று நம்ம லெவலப் போட்டதுக்கப்புறம் இது போதுன்ற அந்த ஸ்பீடு, இதை வச்சே ஓட்டிக்கலாம் ப்ரோ, ஒரு பிரச்சனையுமே கிடையாது ப்ரோ. இங்கே எலைட் ட்ராகன் ஃப்ளை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்ஸ் இருக்குது, அதை டேம் பண்ணலான்னு இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இவனை உள்ளே ஏற்றிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ப்ரைம் பாய்சனாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம், இவனை வச்சு தான் டேம் பண்ண போகிறோம். நம்ம ஸ்வாட்ல கூட அட்டாக் பண்ணுறேன்னா பண்ணலாம், டாப்பரே தான். ஐயோ என்ன ப்ரோ தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கொண்டுருவோன்னாட்டு இருக்குது, பட் இது ரொம்ப லேட். 10 அட்டாக் பண்ணுமா? ஓகே 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 ஓகே, இருங்க அவன் அட்டாக்ல மட்டும் நான் மாட்டக்கூடாது, ஓடிடுறோம் ஓடிடுறோம் ஓடிடுறான். 10 அட்டாக் பண்ணோம்னா போதும் ப்ரோ, ஏன்னா கரெக்டாக 1,000,000 தான். ஸோ 100,000 ஏறும் நம்ம ஒரு அட்டாக்ல, அதை வச்சு நம்ம அழகாக டைம் பண்ணிடலாம்டே, மூவ் ஆயிரு. நல்லா வேலை ப்ரோ, அவள் பெருசாக இருக்குங்காட்டி நான் காலில் பூந்து பூந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சின்ன பையனாக்கி இருந்தானா அவனை டீமே பண்ண முடியாது. டேடே இங்கே பெரியவனும் நிறைய பேர் இருக்கானுங்க ப்ரோ, மீட்டுக்கும் பிரச்சனை இல்லை, இவனை டேம் பண்ணிட்டு நான் மீட் எடுத்துகிட்டு தான் நான் போகிறேன். ஓகேவா தலைவா, நீ பாட்டுக்கு அங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இரு, நான் இங்கே நின்று உன்னை டேம் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாதி டார்பர் ஏற்றியாச்சு ப்ரோ, இன்னும் ஒரு 500,000 தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. பின்னாடி வா பின்னாடி வா, நல்ல வேலை வெசையாக முன்னாடி போயிட்டு வெசையாக பின்னாடி. அவனெல்லாம் கில் பண்ணதுரா, நான் மீட் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அவனுங்கள போய் கில் பண்ணிகிட்டு இருக்கான் ப்ரோ. அடே டே, என்னுடைய பிளான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் ப்ரோ முன்கூட்டியே, அதனால தான் ப்ரோ இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். டே அவ்வளோதான், 700,000 இருங்க, இவனை வச்சு மீட் அடிக்க முடியுமா? இல்லை மீட் எடுக்கிறான்டா 900. ஓகே 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 ஓகே, நார்மல் மீட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடாயிருக்கு. தம்பி தம்பி தம்பி, எங்கே அவங்ககிட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் மயக்கம் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, பயந்து வர்றான் ப்ரோ. நீ எங்கே போனாலும் நானும் வருவே. ஜக்பக் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது ப்ரோ, எட்டர்னல் டிஎன்ஏ ஜக்பக்கு பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, பட் வாய்ப்பு கிடச்சா அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் தான். இவன் என்ன ப்ரோ இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கான், போட அங்கிட்டு. யாருக்கிட்ட வந்து அட்டாக் பண்ணுறேன்னு தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கேன். டே ஜக்பக்கு, இந்த ஜக்பக்கு உனக்கு ஒரு அடி. டார்பர் ஏறுதா? இல்லை ப்ரோ டார்பர் ஏறல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி தாங்கணும். ஏ ஃபுட்டு குறைஞ்சிருச்சான், சூப்பரு. ப்ரைமீட்டு 2 வச்சோம்னா போதுமாமாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பிளிட் ஒன்று இந்தா இந்தா, டக்குன்னு சாப்பிட்டு டக்குன்னு டைம் ஆகிறேன், இன்னும் நான் ஏற்றிக்கிட்டு போகிறேன். ஓகே ஃபைனலி ஈவினிங் டைம் பண்ணியாச்சு ப்ரோ, உள்ளே ஏறான். என்னடா சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கேன். டே ஃப்ராக் ஒரே நிமிஷம், நீ ஏறுறான், பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே மீட்டும் பார்த்தீங்கன்னா, ஏய் இறான் பிக்காக்ஸ் வச்சு அடித்தா நமக்கு பல்காக மீட் ஆடாகும் நினைக்கிறேன். இப்படி அப்படின்னா சாகவேலையா தலைவன்? இருங்க ப்ரோ, கொண்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ சாக போகிறோம், எவ்வளோ மீட் ஆடாகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கீழே வடா, எவ்வளோ ஆடாகுது? 1,600 தெரியுதா? தவளை அடித்ததுக்கும் இப்போ நான் இதில் அடித்ததுக்கும் நிறைய ஆடாயிருக்கு. எட்டர்னல் ஆல்ஃபா ஜெல்லி ஃபிஷ்ஷா ப்ரோ, இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி வாங்க, ஜெல்லி ஃபிஷ் என்ன டேம் பண்ணதே கிடையாது, இவனை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு இது ஸ்டன், ஐயோ ஸ்வாடை வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன் ப்ரோ ப்ரைம். இது ஸ்டன், டே இரா ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஓகே அட்டாக் பண்ணிட்டேன், என்ன அட்டாக்ஸு விழுகலை, விழுந்துச்சு, ஆனால் டார்பர் ஏறல ப்ரோ, ஒன்னே போட்டான் ப்ரோ. ப்ரோ ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கும் பாருங்கள் டார்பர் ஏறி இருக்குது, நம்ம அட்டாக் பண்ணது. நம்ம ஒரே ஒரு அடி, அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அடி, அவ்வளோதான் ப்ரோ அட்டாக் பண்ணியாச்சு ப்ரோ. இப்போ மயக்கம் போட்டு விழுவான் பாருங்க, 400,000, இன்னும் 3 வாய்ப்பு இருக்கான். அவ்வளோதான் ப்ரோ மயக்கம் போட்டான் ப்ரோ. இவன் யாருங்க இடையில வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான்? டேய் அக்கட்ட போங்கடா, டேய் ஏன்டா சாவடிக்கிறீங்க டீ, வேறவனா வரான் ப்ரோ. ஸோ காரணமாக நான் கூட பயந்தே போயிட்டேன். இருக்கு ப்ரோ இவங்ககிட்ட எட்டர்னல் ப்ரூன்டோவம்மா, இவங்ககிட்ட மீட்டு நிறையா இருக்கு. இருங்க அதுக்கு முன்னாடி அவனை டேம் பண்ணிட்டு வந்துடலாம். இவனுக்கு ஆல்ஃபா மீட்டு 2 வச்சோம்னா போதும் ப்ரோ, டக்குன்னு மீட்டுன்னு போடு, ஆல்ஃபா மீட்டை மூவ் பண்ணி வை. டேம் ஆனவொன்னே நான் பார்த்தீங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கிறேன். ஐயோ சம்மதமே இல்லாமல் இவன் எதுக்கு ப்ரோ வரான்?
மயக்கம் போட வச்சுட்டான் ப்ரோ, மயக்கம் போட வச்சுட்டான் ப்ரோ. சட்டி பயன் டே, இவன் எங்கிருந்த ப்ரோ தோனி டிராகன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியான ஹோஸ்ட்டு, செத்துட்டான் ப்ரோ. ப்ரோ நல்ல வேலை அவனுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போடல, ஒரு பிரச்சனையும் இல்லாடி ஏறாடி. அவன் பேக்கில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா மறுபடியும் நான் அட்டாக் பண்ணுவானா, நான் இந்த எட்டர்னல் பெரிய அட்டாக் பண்ணலாம். இருடே மறுபடியும் அட்டாக் பண்ணுறான் ப்ரோ. வாடா 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 வாடா, இருங்க ப்ரோ, அவனை குழியில் தள்ளி விட்டுறலாம். வாடா வா, எப்படி குழியில் தள்ளுறேன்னு மட்டும் பாரு. வா வா வா, ஓய் யாருகிட்ட, அப்படியே வா அப்படியே வா, குழிக்குள்ளே வா, அவ்வளோதான், அப்படியே போய் செத்து போயிரு, கீழே போ கீழே போ, அப்படி போய் விழுகு. எப்படி என்னுடைய ராஜதந்திரம், அடே அவன் பேக்கில் ஏதாச்சும் இருக்கான். டிஎன்ஏ இருக்குது ப்ரோ, டிஎன்ஏ எடுத்துக்கலாம். இவன் அட்சே சாவடிக்க போகிறோம் ப்ரோ, ஏன்னா எட்டர்னல் ப்ரூன்ட்டோம். அப்போது எக்கச்சக்கமான லூட் தரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை வச்சு இல்லைன்னா கோடரி வச்சிருச்சான். அது கை ஹைடுது அதிகமாக கொடுக்குன்னு நினைக்கிறேன். மீட் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அதிகமாக கொடுப்பான். டே இங்கே வாடா, இங்கேடா அங்கே போய்கிட்டு கல் மேலேயே விழுந்தான். புறா மீட்டை அங்கே பாருங்க, 1900 கொடுத்துருக்கான் ப்ரோ. இது போதுமே செம. அடே என்ன ப்ரோ அந்த இடத்துல இத்தனை பேர் ஸ்பான் ஆகிருக்கானுங்க, என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணிப்பார். எல்லாருமே அந்த இது ப்ரூட் மதர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பான் பண்ணுவா, அது அதுக்கு அடுத்தது கேவுக்குழுக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது ப்ரோ. இருங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். மேலே போ மேலே போ, லேண்டாவு அவ்வளோதான். சூப்பரு, என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ மேலே போகணுமே, இன்னும் கொஞ்சம் ஹைட்டு. ஐயோயோ படிக்கட்டில் ஏறிடுறா ப்ரோ ப்ரோ ப்ரோ. அட்டாக் டு எஸ்கேப்பா, என்ன அவனோ தூக்கிட்டு, தேங்க்யூடா அவனையும் தூக்கிட்டு வந்து மேலே விட்டான் ப்ரோ. ஏய் நான் படிக்கட்டு போகலான்னு ஆசைப்பட்டேன்டா, ஒன்னே போட்டானுங்க ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு பெட்டு வச்சுடணும் ப்ரோ, பெட்டு வச்சு விடாமல் சரியான கடுப்பு. ஒவ்வொரு டைமும் அங்கே போய் ஸ்பான் ஆகிட்டு இருக்கேன். எஸ் ப்ளஸ்ஸு பெட்டுன்னு போடுறாடி, ஒரு 5-6 மட்டும் புல் பண்ணுறாடி, 5-6 பெட்டு. ஓகே கிராஃப்ட் 5 கொடுத்தாச்சு. எப்போ பிடிச்சி வைக்கலாம் வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், இன்னும் வைக்கவே முடியல ப்ரோ. சரியான ஒர்ஸ்ட்டு, இப்போ தான் டைமே கிடச்சிருக்குது பாருங்களேன் எனக்கு. ஓகே பெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லைனாக எங்கே வேணாலும் வச்சுடலாம். சரி எங்கே வச்சுடலாம், அங்கே லைனாக வச்சு விட்ருவோமா. சரி வாங்க இந்த லைன் அப்படியே வச்சுடலான்னு முடிவு வேணாம். இந்த ஆங்கிளில் வை, 3, 4, 5 பெட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே லைனாக வச்சு விட்ருக்கேன். ரிசோர்ஸ் 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 ரிசோர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். செல்லக்குட்டிகளா வாங்க 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 வாங்க, நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். சமா ப்ரோ சூப்பர், ஓரளவுக்கு இந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சீரியஸாகவே. சரி ஓகே, அப்போ ஜக்பக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போய் டீம் பண்ணியிருந்தோம்லாமா. வாங்க ப்ரோ, ஏதோ ஒரு ஜக்பக்கு எது கண்ணில் படுதோ அதை டீம் பண்ணலாம். ஏ ஜெல்லி ஃபிஷ்ஷு ப்ரோ, ஜெல்லி ஃபிஷ்ஷை டீம் பண்ணிட்டேன் ப்ரோ, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலா, ரைடெல்லாம் பண்ண முடியுமா, சேடில் போட்டு ரைட் பண்ணலாமாங்க. செம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ போய் நான் அதை ஒன்று டீம் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ரோ. ரோபோட் கிரிஃபின் செல்லக்குட்டி வாங்க, போய் நம்ம இன்னைக்கு ஒரு ஜக்பக்கை டீம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ப்ரோ, ஜக்பக்கு பார்த்தீங்கன்னா டீம் ஆகிக்கிட்டு இருக்கு, டக்குன்னு டீம் ஆகிடாடி. இவனையும் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன்லி டைம் பண்ணியாச்சு. கிரியோப்பல்ல ஏற்றிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். ஓகே ப்ரோ போகலாம் ப்ரோ, ஃபைன்லி எப்படியோ ஒன்னையாச்சு டைம் பண்ண முடிஞ்சுது ப்ரோ. ஆனால் பாலைவனத்தில் கஷ்டம் ப்ரோ, எங்கே பார்த்தாலும் அந்த ரெண்டு ஜக் பக்கு தான் ப்ரோ நிறைய சுற்றுது. முன்னையெல்லாம் நான் நம்ம நிறையா வேரியண்ட் பார்க்கலாம், ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டு தான் கண்ணிலே படுது, மற்ற ஜக் பக்கே பார்க்கவே முடியல ப்ரோ. எங்கே பார்த்தாலும் இந்த வாட்ரு ஆயிலு டிஎன்ஏ இருக்குது ப்ரோ. இங்கே நான் ரெண்டுமே டிஎன்ஏவா, ஒரே நிமிஷம் இருங்க. ஆமாம் ப்ரோ ரெண்டுமே டிஎன்ஏ வேட்டத்தை இருக்குது. சரி இருங்க, அப்போ இந்த ரெண்டையும் நம்ம இப்போ டீம் பண்ண வேண்டியதான். ஸ்வாடு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, இந்த ஒரு அடி, இந்த எத்தனை அடி அடிக்க முடியுதோ அடிச்சு விட்டலாம் ப்ரோ. ஏன்னா அந்த டைம் ரீசெட் ஆகிக்கிட்டே இருக்கும், டார்பர் ஏறிக்கிட்டே இருக்கும் நமக்கு, அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக 10 செகண்ட் அடிக்காதலேருந்து தான் ஏறிக்கிட்டு இருக்கும். தலைவா தலைவா ஏறுறான் ரோபோட் கிரிஃபின், கொஞ்சம் முன்னாடி போங்க கைஸ். இப்போ நான் ரோபோட் ஸ்டூல் கண்டுபிடிச்சிட்டேன், இதான் ஏன்னா கீழே இறக்கி விடுறது என்ன, ஜம்ப் பண்ணி அடிச்சு போரு. ஐயோ அட்டாக் பண்ண முடியல ப்ரோ. ஆ சூப்பர்ராடி, இன்னொருக்கா ஜம்ப் பண்ணி, ஐயோ மிஸ் ஆகிறானே போடுறோம். நான் கொஞ்சம் ஹைட்டாக என்னால் குதிக்க முடிச்சுன்னா நல்லாயிருக்கும், பட்டு ஹைட்டாக குதிக்க மாட்டேங்கிறான் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ, இவன் என்ன ப்ரோ எனக்கு கீழே இறக்கி விட்டுருக்கான், இதெல்லாம் நல்லது கேள். ஆ அவனே மயக்கம் போட்டான்ட்டு இருக்குது, அவனே மயக்கம் போட்டான் ப்ரோ. சூப்பரு ப்ரோ, ஆனால் இவன் டைமாக இருக்க கொஞ்சம் டைம் ஆக மாட்டேருக்குது ப்ரோ. வெயிட் பண்ணி தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் ஆகிட்டு இருக்கான். சரி ப்ரோ நம்ம வெயிட் பண்ணுவோம், எப்படியோ ஜக் பக் கிடச்சாவே பெரிய விஷயந்தான். ஓகே டே எவன்டா அவன் ஏன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது, டே அவனை முடிச்சுட்றா ரோபோட் கிரிஃபின், யாருக்கிட்ட செத்து போடா ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் டைம் ஆகிட்டுருக்கான், ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் ப்ரோ. ஒரு சில ஜக் பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் எடுத்துக்குது ப்ரோ, ஏன்னு தெரில. ஜக் பக்காக இருக்கட்டும், ஆமாம் ஜக் பக்கு தான், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஜக் பக்கு டைம் பண்ணியாலே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு சில ஜக் பக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்குது, ஏன்னு தெரியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒரு நிமிஷத்தில் டக்குன் டைம் ஆயிரும் கரெக்டா? எஸ் சரி ப்ரோ, கொஞ்ச நேரம் தான் நான் வெயிட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி கிரிஃபின், நீ பேக்கில் ஏறிடு, உன் பேக்கில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அவனை கிரியோப்பல்ல ஏற்றிட்டு அப்படியே நம்ம ஃபாஸ்ட் டெலிபோர்ட் ஆயிட வேண்டியதான் ப்ரோ. ப்ரோ ஃபைனலி டைம் ஆயிட்டான், வாடா வா. எவ்வளோ நேரம்? ஓகே சரி ப்ரோ, இப்போ ஃபாஸ்ட் டெலிபோர்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இவனுங்களையும் லைனில் நிற்க வச்சிடலாம். ஓகே லெட்ஸ் கோ ப்ரோ, வீட்டுக்கு போயிட்டு ஆண்டா. அவனுக்கு வேறு ஜெல்லி ஃபிஷுக்கு வேறு சேடல் போடணும், அதையும் போட்டு விட்டுறலாம். இப்போ பாருங்க அப்படியே ஸ்டக்காகி அட, அந்த ஸ்பேஸ் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துலையெல்லாம் அந்த மாதிரி ஒருக்கு சொல்கிற இப்படி சொருவி நிற்கும் நிலத்தில் அந்த மாதிரி நின்றுருக்கான் ப்ரோ இவன். சரி ஓகே, இப்போ நம்ம டேம் பண்ணிட்டோம் அந்த இதுன்னு டிஎன்ஏ ஜக்புக்கு. அட டிஎன்ஏ தான் ஆல்ரெடி இருக்கா, எவ்வளோ டிஎன்ஏ? சரி ஓகே இறக்கி கொடு, இன்னொரு டிஎன்ஏவும் நிற்கட்டும். நெக்ஸ்ட்டு வேறு யாரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்? கிறிஸ்டல் அப்படி புதால் வந்திருக்கான் ப்ரோ. கிறிஸ்டல் கிறிஸ்டலையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விடுவோம். சூப்பர் ஆடி வர மாதிரி கிறிஸ்டல் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை, பட் எல்லாமே சிம்லர் தான் ப்ரோ, அந்த ரிசோர்ஸும் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இருங்க மறுபடியும் 200 ஃபுல்லாக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ ஃபைனலி எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இவனுக்கு சேடில் போடலாம், ஆல்ஃபா ஜெல்லி ஃபிஷ்ஷா? அப்போ நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம் ப்ரோ, ஆல்ஃபா சேடில் எல்லாமே இதில் தான் ரெடி பண்ணோம். ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு மேலே இருக்கிற எல்லா சேடலுமே இதில் தான். ஆல்ஃபா ஜெல்லி, என்னடா ஆல்ஃபா ஜெல்லி ஃபிஷ் இல்லையா அதோட பேர்? அப்போ உண்மையான பேர் என்னடா? சரி இருங்க ஜஸ்ட் ஜெல்லின்னு மட்டும் போட்டு பார்ப்போம். ஜெல்லி ப்ரோ, அப்போ அவனோட ஒரிஜினல் பேர் வேறு என்னன்னு தெரியலையே ப்ரோ. இருங்க என் பேக்கில் இது ஜெல்லி ஃபிஷ் இருக்கான்னு பார்க்குறேன். ஜெல்லின்னு போட்டால் ஒன்றுமே வரலையாடா, என்கிராமில் செக் பண்ணிப்பார் ஏதாச்சும் சேடலாச்சு அப்படி இருக்கான்ட்டு. ஜெல்லின்னு ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஐயோ ஃபிஷ்ஷு. அப்போ இவனுக்கு என்ன சேடல்? அப்போ இவனோட பேர் இந்த பேர் இல்லை ப்ரோ, வேறு ஏதோ பேர் ப்ரோ. ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், ஐ திங்க் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வைவன்னு போடேன், இதுவா ஆல்ஃபா வைவன் சேடில். எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சேடில் ட்ரை பண்ணி பார்ப்போம், கன்ஃபார்மாக எனக்கும் தெரில, பட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எட்டர்னல் வைவன் சேடில். ஓகே இதை மூவ் பண்ணியாச்சு, இப்போ கொண்டு போய் வச்சுட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு சில வேரியண்ட்டுகளாக காமனான சேடில் வச்சுருக்காங்க, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அப்பாடி ஃபைனலி ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ, இப்போ ரைட் பண்ணலாம். ஏய் செமா ப்ரோ, இங்கே ஜம்ப் மேலே போவியா? மேலே போகிறான் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறான். இன்னும் எவ்வளோ ஹைட்டு போவான்னு தெரில, அவ்வளோதான் ப்ரோ மேக்ஸிமம் பவர். என்ன என்ன ப்ரோ இப்படி இருக்கு, ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறேன் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பவரு எலக்ட்ரிக்கை போட்டுக்கிட்டு இருப்பான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு 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 எவ்வளோதானா பவரு ப்ரோ? ஆனால் ஜாலியாக இருக்குது ப்ரோ, இது ஓட்டியில் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. செவ க்யூட்டாக போய்கிட்டு இருக்கான்ல, ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறேன் ப்ரோ, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓட்டினதே கிடையாது. இன்றைக்கி தான் அதை டேமே பண்ணுறேன், இன்றைக்கி தான் ஓட்டுறேன். சரி ப்ரோ, இன்றைக்கி எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி ஃபிஷ்ஷை ஃபஸ்ட் டைம் டேம் பண்ணியாச்சு, சீரிஸ் அது வேறு லெவலில் இருக்குது. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு லெவல் ட்ரெஸ் ஏன்னா ஒரு ஆறு கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.